இறை இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய பதிலுரை பாடலானது லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 69 75 வரையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது செக்கரியாவின் பாடல். இந்த பாடலை பெனடிக்டூஸ் என்று கூறுவார்கள். திருப்புகழ் மாலையில் காலை ஜபத்தில் இந்த பாடலானது பாடப்படுகின்றது. இதனுடைய விவிலிய பின்னணியை நாம் பார்க்கும்போது, செக்கரியா ஆண்டவருடைய தூதரின் அழைப்பை பெறுகின்றார். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அவர் அந்த செய்தியை ஏற்க அவர் மறுக்கின்றார். அவருக்கு நம்பிக்கை குறைவு அந்த இடத்துல ஏற்படுகின்றது. அதன் விளைவாக அவர் வாய் பேச முடியாமல் போகின்றார். திருமுழுக்கு யோவான் பிறந்த பிறகு அவருக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய நாள் வந்தபோது, அவருக்கு என்ன பெயரிடலாம் என்று கேட்டபோது எலிசபெத்தம்மாள் யோவான் என்று கூறுகின்றார்கள். அப்போது தந்தையாகிய செக்கரியாவிடம் இவர்கள் வந்து குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் என்று கூறும்போது அவர் ஒரு பலகையில் யோவான் என்று எழுதி கூறுகின்றார். அப்போது அவருடைய வாய் கட்டானது அவிழ்க்கப்படுகின்றது. அப்போது அவர் கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல்தான் இப்பாடல். தூய ஆவியின் அருளை பெற்று அவர் இப்பாடலை அவர் பாடியிருக்கின்றார். இதுதான் இதனுடைய விவிலிய பின்னணியாக இருக்கின்றது. இப்பாடலின் மூலம் நமக்கு கூறக்கூடிய மைய கருத்து என்னவென்றால், இஸ்ராயல் மக்கள் ரோமையர்களுடைய அரசாட்சியின் கீழ் துன்பப்பட்டு வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய மீட்புக்காக மெசியா வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய எதிரிகளிடமிருந்து தங்களை காப்பாற்ற ஆண்டவர் ஒரு மீட்பரை அனுப்புவார் என்று அவர்கள் ஆவலாய் காத்து கொண்டிருந்தார்கள். பல ஆண்டு காலமாக அவர்கள் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு விடை கிடைத்து விட்டது என்கின்ற பதிலைத்தான் இப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, இஸ்ராயல் மக்கள் எதிர்பார்த்த அந்த மெசியா வந்துவிட்டார் என்கின்ற அந்த முன் அறிவிப்பை இப்பாடலானது நமக்கு கூறுகின்றது. இதனுடைய இறையியல் பின்னணியை நாம் பார்க்கும்போது, மெசியாவின் மூலமாக கடவுளின் மீட்பானது நமக்கு கிடைக்கின்றது என்று செக்கரியா கூறுகின்றார். அதாவது, இஸ்ராயல் மக்கள் எதிர்பார்த்த ஒரு மீட்பு இந்த மீட்பு கிடையாது. அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு மீட்பை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். தங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த, ஒடுக்கி கொண்டிருந்த ரோமையர்களை ஒருவர் போரின் மூலமாக வீழ்த்தி அரசு உரிமையை மெசியா பெற்றுத்தருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையில்தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் கடவுளுடைய மீட்பு திட்டமானது மாறியிருந்தது. அவர் இந்த உலக வாழ்வின் மீட்புக்காக அவர் வரவில்லை. மாறாக அவர்களுடைய ஆன்மாவை மீட்பதற்காக மனு உருவெடுத்து இந்த உலகில் வர இருந்தார் என்கின்ற செய்தியை மக்கள் ஏற்க மறுத்தார்கள். அந்த செய்தியை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் செக்கரியாவின் இப்பாடலானது இருக்கின்றது. அவர் தன்னுடைய உடன்படிக்கையை இதன் மூலமாக முழுமை செய்கின்றார் என்பதை இப்பாடல் வெளிப்படுத்துகின்றது. அதாவது, ஆபிரகாமுக்கும் அவருடைய வழிவந்தவர்களுக்கும் அவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றிவிட்டார் என்கின்ற அந்த முழுமையை இப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல், எதிரிடமிருந்து வரக்கூடிய மீட்பு என்பது இந்த ரோமையர்களை குறிக்கவில்லை. மாறாக தீயோனை, சாத்தானை குறித்து தான் அவர் இவ்வாறு கூறுகின்றார். அதாவது, சாத்தானினுடைய மாய கவர்ச்சியிலிருந்தும் பாவ சேற்றிலிருந்தும் மக்களை அவர் மீட்டெடுப்பார், அவர்களை புனிதப்படுத்துவார், தன்னுடைய இறையாட்சிக்கு அவர்களை தகுதியுள்ளவர் ஆக்குவார் என்கின்ற செய்தியைத்தான் இப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல், புனிதத்திலும் நீதியாகவும் நம்மை வாழ இப்பாடலானது அழைப்பு விடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை போல் சிந்திப்பவர் கிடையாது. நாம் ஒன்று நினைத்திருப்போம், ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறொன்று. நாம் இந்த உலகத்தில் வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம். எதற்காக என்றால், அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். அவருடைய திருவுளத்தை விட்டுவிட்டு நாம் நம்முடைய எண்ணங்களை மட்டும்தான் கடவுள் நிறைவேற்றுவார் என்ற ஒரு மாய சிந்தனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய திட்டம் நம்முடைய சிந்தனைகளைப் போல் இருக்காது. அது அனைவரையும் உள்ளடக்கிய திட்டம், அனைவரையும் மீட்பு அடைகின்ற திட்டம், அனைவருக்கும் கடவுளுடைய அன்பு போய் சேருகின்ற ஒரு திட்டமாக இருக்கின்றது. அதுதான் மெசியாவின் வருகை நமக்கு எடுத்து சொல்லுகின்ற மைய கருத்தாக இருக்கின்றது. இன்று அளவுக்கும் யூதர்கள் மெசியா வருவார் என்கின்ற ஒரு காத்திருப்போடு அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஏற்கனவே மெசியா வந்துவிட்டார், அவர் மீட்பும் கொடுத்து விட்டார். அந்த மீட்பை உணராமல் இன்னும் பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் நம்முடைய வாழ்வின் மூலமாக
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான மெசியா. அவரின் மூலமாகத்தான் நமக்கு மீட்பு கிடைக்கின்றது. இந்த உலக மீட்பு அல்ல, மாறாக நம்முடைய ஆன்மா மீட்கப்பட்டு நம் அனைவரும் விண்ணக வாழ்வுக்கு தகுதியுள்ள நபர்களாக மாற்றக்கூடிய ஒரு கருவியாக அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்கின்ற அந்த மறை உண்மையை தான் இது கூறுகின்றது. எனவே நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும். கடவுளுடைய வாக்குறுதியில் நாம் நம்பிக்கை பெற வேண்டும். அவருடைய வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற அவர் காலம் தாழ்த்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின்மையோடு நாம் வாழக்கூடாது. மாறாக அவர் தக்க காலத்தில் அதை நிறைவேற்றுவார் என்கின்ற எதிர்நோக்கோடு நாம் வாழ வேண்டும். அப்போது இறைவனுடைய ஆசிரை நாம் வாழும் போதே நாம் பெற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துதான் உண்மையான மீட்பர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை என்கின்ற அந்த உண்மையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் ஒரு மனம் மாறிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்போதுதான் கிறிஸ்துவுக்கேற்ற பிள்ளைகளாக நம்மால் வாழ முடியும். அது மட்டுமல்லாமல் மீட்பின் சேவை பிறருக்கும் சென்றடையக்கூடிய ஒரு கருவியாக நாம் நம்மையே மாற்ற வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய மீட்பை உணராமல் இன்னும் பலர் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கும் மீட்பின் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய கருவிகளாக சக்கரியாவை போல நாமும் தூய ஆவியானவரின் துணை கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை நற்செய்தியாக மாற்றி நாம் பிறருக்கு அறிவிப்போம். ஜெபிப்போமாக. இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்குள் குடியிருக்கக்கூடிய தூய ஆவியானவரின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உம்முடைய நற்செய்தியை எங்கள் வாழ்வின் மூலமாக நாங்கள் பிறருக்கு அறிவிக்கக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் சிந்தனை, சொல், செயல் இவை அனைத்தும் உம்முடைய நற்செய்தியை பிரதிபலிக்கும் விதத்தில் உம்முடைய ஆவியாரின் கனிகளையும் கொடைகளையும் நீர் எங்களுக்கு தந்து எங்களுக்கு நிறைவான ஆசிரை தந்து அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமேன்.